லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்பில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லையும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்பில் பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சுற்றுச்சூழல் கண்டிப்பாக பயங்கரமாக அழிக்கப்பட்டது. இந்த இஏஏ 2020 வந்துருச்சுன்னா அழிவுனா உச்சக்கட்ட அழிவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்றான்னா, கோர்ட்டுக்கு அத்தாரிட்டி இருக்காது, தட் இஸ் கலெக்டர் லெவல்ல, இவங்க லெவல்ல ஃபைன் போடுவாங்க. அந்த பணம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா அப்படி இருக்கும். சில்லற காசு வாங்கிட்டு நாங்கள் பாரு ஃபைன் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க. இதுதான் பெரிய ஆபத்தா இருக்கு. கொரோனா வந்துருச்சு, மக்கள் அடங்கி கிடக்குறாங்க, போலீஸ் ஃபோர்ஸ் 4 பக்கம் நிற்குது, எது சொன்னாலும் உள்ள தள்ளிடலாம். ஸோ அதனால இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு மோடி அமித்ஷாக்கு. 8 வயசு அந்த பொண்ணுக்கு இமெயில் அமைச்சிருக்காங்க பிரகாஷ் ஜாவேட்கருக்கு, ஐயா இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்றீங்க, கொஞ்சம் திருந்துக்கோ, புத்தி கொஞ்சம் கொடுத்துருக்கு, புத்திமதி கொடுத்துருக்காரு அந்த அம்மா. அந்த சின்ன பொண்ணு கூட இன்னொரு சின்ன குழந்தைங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க, ஒரு 1000 மெயில் போயிருக்கும். அதுக்கு யூஏபி ஆக்ட் போட்டாரு, டெரரிஸ்ட் தீவிரவாதின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. என்னன்னா, மக்கள் வந்து தொடர்ந்து இமெயில் அனுப்புங்க, இமெயில் அனுப்புங்கன்ட்டு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இமெயில் அனுப்பவே அனுப்பாதீங்க. ஏன்னா இந்த இவங்க கிறுக்குங்க, அவனுக்கெல்லாம் இமெயில் அமைச்சா அவனுக்கு என்ன புரியவா போகுது, அவனுக்கு ஒரே பாஷை தான் புரியுது, கார்பரேட் லாங்குவேஜ் புரியுது இவனுக்கு. இதோட பெரிய பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுது. புது எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் ஆரம்பிச்சிருவான். நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் எது நிறுத்த முடிஞ்சது, என்னத்தை சாதிக்க முடிஞ்சது, இங்கே தான் சிக்கல் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, சொல்லுங்க. அதாவது என்விரான்மெண்டலிஸ்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, ஐஏஏ. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஆக்ட வந்து சில மாற்றங்கள் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஐஏஏனா என்ன? ஐஏஏனா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதிப்பு ஆய்வு. எந்த ஒரு கம்பெனி தன்னோட தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆய்வு பண்ணும். அவங்க எந்த இடத்துல இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்க போறாங்க, அதோட டோபோகிராஃபி என்ன, அங்கே எவ்வளோ மரங்கள் இருக்குது, ஆறு பக்கத்தில் ஓடுதா, ஓட பக்கத்தில் இருக்கா, எவ்வளோ தண்ணி பயன்படுத்த போகிறாங்க, காற்று எவ்வளோ மாசுபடுத்த போகிறாங்க, தன்னோட என்ன ஆப்ரேஷன் இருக்குது, கனிம கொள்ளையாக இருக்கலாம் சரி, இல்லை ஒரு மருந்து கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு கெமிக்கல் கம்பெனியாக இருக்கலாம், சாயப்பட்டற கழிவாக இருக்கலாம். பட் அவங்க கம்ப்ளீட்டாக ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும். யாருக்குன்னா, மக்களுக்கு, கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் மூலியமாக, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலியமா, பஞ்சாயத்து மூலியமாக அந்த அறிக்கையை வந்து மக்கள்கிட்ட வரும். மக்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி தொழிற்சாலை உங்கள் இடத்துக்கு வருது, நீங்கள் இதில் பரவாயில்லையா? தொழிற்சாலைக்கு மட்டும் இல்லை, ரோடு ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஏர்போர்ட் ப்ராஜெக்டாக இருக்கலாம், வேறு பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ்க்கு, பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ மக்கள் அவங்களோட கருத்து ஒரு பப்ளிக் ஹியரிங்கில் சொன்னதுக்கப்புறம், இல்லை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்ததுக்கப்புறம், அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். தட் இஸ், இந்த இந்த கருத்து வந்திருக்கு, நாங்கள் இது சரி பண்ணிக்குவோம், அதை பார்த்து அரசாங்கம் முடிவு பண்ணோம், இவ்வளோதான். இது சிம்பிளான விஷயம். இது இவ்வளோ எதுக்கு குழப்பியிருக்காங்க, எதுக்காக இந்த பிஜேபி ஜென்மங்கள் வந்து இதை கை தோச்சி இதை வந்து அழிக்கணும்னு பார்க்குறாங்க? அப்புறம் சொல்கிறேன், ஆரம்பிங்க. இந்த இந்த விஷயம் எல்லாம் அப்ரூவ் வாங்கிட்டு தான் ஸ்டெர்லைட்டு, நியூட்ரினோ, இந்த திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை, இங்கே இங்கே என்ன விசேஷம்னா, ஏஏ இருக்கிற சட்டமே பத்தலை. நீங்கள் இருக்கிற சட்டத்திலேயே பல குளறுபடி இருக்கு, அந்த குளறுபடியிலேயே இவ்வளோ நாசம் ஆயிருக்கு. ஆனால் இருக்கிற சட்டத்தில் அதிகம் நாசம் ஆகாமல் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. எங்கனால கனிம கொள்ளையை நிறைய இடத்துல நிறுத்த முடிஞ்சது, கொஞ்சம் நஞ்சம் ஆச்சு சேஃப்கார்டு இருந்தது. அந்த கொஞ்சம் நஞ்சம் சேஃப்கார்டுக்கு இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கோம். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சுற்றுச்சூழல் கண்டிப்பாக பயங்கரமாக அழிக்கப்பட்டது. இந்த இஏஏ 2020 வந்துருச்சுன்னா நீங்கள் இருக்கிறதும் மறந்துடலாம். எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன். இப்போ 170,000 ஹெக்டர் பிரிஸ்டைன் ஃபாரஸ்டில் கோல் மைனிங் கொடுத்துருக்காங்க அடானிக்கிட்ட. அருணாச்சல் பிரதேஷ் அஸ்ஸாமில் பிரிஸ்டைன் ஃபாரஸ்ட் எடுத்து அங்கே தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்க்கு கோல் மைனிங் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்க்கவே இல்லை எப்பவுமே நாட்டில். அட்லீஸ்ட் ஃபாரஸ்டட், டீப் ஃபாரஸ்டட் ஏரியாஸை மாற்றாமல் இருந்தாங்க. ஆனால் முதல் கூட நிறைய நடந்திருக்கு. இப்போ குதிரைமுக் குதிரைமுக்கு ஐரன் ஓர் மைன்ஸ் கர்நாடகில் பார்த்தீங்கன்னா டைகர் சான்சுரிலேயே உள்ள நோண்டி ஆனால் ஜெயிக்க முடிஞ்சது இல்லை, அந்த ஃப்ளாஸை காமிச்சு கோர்ட்டில் ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறான்னா, கோர்ட்டுக்கு அத்தாரிட்டி இருக்காது, இவங்க என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எக்ஸிக்யூட்டிவ்ல, தட் இஸ் கலெக்டர் லெவலில், இவங்க லெவலில் ஃபைன் போடுவாங்க. ஓ, நீ தவறு பண்ணியிருக்க, பணத்தை கட்டு. அந்த பணம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா அப்படி இருக்கும். சில்லற காசு வாங்கிட்டு நாங்கள் பாரு ஃபைன் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. இதுதான் பெரிய ஆபத்தா இருக்கு. ஓகே, இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுல என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் மாத்திருக்கிறாங்கன்னு நீங்க
மேஜர் வந்து மேஜரான ஒரு மாற்றம் என்ன இருக்குன்னா, டீம்டு என்விரான்மெண்ட் பர்மிஷன்ஸ் இது முதல்ல கிளியரன்ஸ் இருந்தது, இப்போ பர்மிஷன் கொடுக்குறாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பெர்மிட் பண்ணிடுறான், நீ சொல்றதெல்லாம் உண்மையை ஏற்றிக்கிட்டு பர்மிஷன் கொடுத்துட்றான், நீ ஆரம்பிச்சுக்கோ, நீ வேலையை ஆரம்பிச்சுக்கோ, பப்ளிக் ஹியரிங்காக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் கிட்ட கேட்குற கருத்தாக இருக்கட்டும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஆரம்பிச்சுக்கோ. அதில் பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் ஃபைன் பண்ணுவோம், அர்லியர் கோர்ட் கிட்ட போய் இல்ல நிறுத்துன்னு சொல்லலாம், நிப்பாட்டுன்னு சொல்லலாம், அது பண்ண முடியாது. பர்மிஷன் கொடுத்தாச்சு, இவன் ஆரம்பிச்சிடறான், தப்பு வருதா பள்ளியூட்டர் பேஸ் பிரின்சிபல், அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவன் ஃபைன் போடுவோம். இது பெரிய சிக்கலா இருக்கு. இப்போ எட்டு வழி சாலை கேஸ்ல கூடவும் இதோட பெரிய பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுது. புது எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் ஆரம்பிச்சிருவான். நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் எது நிறுத்த முடிஞ்சது, என்னத்தை சாதிக்க முடிஞ்சது, இங்கதான் சிக்கல் இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இப்ப நீட்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதுல வந்து மாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காட்டுறது கொண்டு வர்றதுக்கான முனைப்புகள் வந்து வேகமா இருந்த மாதிரி இல்லை. பட் ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, இப்ப ஏன் இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்து செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குல்ல, கொரோனா வந்துருச்சு, மக்கள் அடங்கி கிடக்குறாங்க, மக்களை முடக்கி வச்சிருக்காங்க, முடக்கி விட்டு போலீஸ் ஃபோர்ஸ் நாலு பக்கம் நிக்குது, எது சொன்னாலும் உள்ள தள்ளிடலாம், ஒரு எமர்ஜென்சியோட உச்சக்கட்ட எமர்ஜென்சியில வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இதோட ஒரு நல்ல வாய்ப்பு இந்த அமித்ஷாக்கு, மோடிக்கு, தன்னோட லாயல்ட்டி அடானிக்கு, அம்பானிக்கு, இன்னும் பல குடும்பங்கள் இருக்கு. இந்த மாதிரி குடும்பங்களுக்கெல்லாம் என்னைக்கு வந்து கும்பிட்டு ஐயா நாங்க உங்களால வெற்றி பெற்றிருக்கோம், இந்தாங்க பரிசா, எப்ப கொடுக்க முடியும், இப்ப கொடுக்கலனா, இப்பதான் கொடுக்க முடியும். நீதா அம்பானியோட அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, அந்த அம்மா ஹெல்த் மினிஸ்டர் இல்ல, பிரைம் மினிஸ்டர் இல்ல, பிரசிடென்ட் இல்ல, அதோட உச்சத்துல இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ரிலையன்ஸ் கம்பெனி வந்து வேக்சினை ஒரு ஒரு இடத்துல, ஒரு ஒரு கிராமத்துல, ஒரு ஒரு மனிதனுக்கு கொடுக்க ஏற்பாடு செய்யும். நம்ம போஸ்ட் சர்வீஸ் செய்ய முடியாது, நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செய்ய முடியாது, ஆனா அந்த அம்மா செய்யும். இது இதோட உச்சக்கட்டம் என்ன இருக்க போகுது? ஸோ அதனால இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு மோடி அமித்ஷாக்கு, இது ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ண போறது இல்லை. அழிவுனா உச்சக்கட்ட அழிவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னொரு ஒன்று விஷயம் சொல்லிடுறேன், இப்போ பாருங்க, இப்போ இப்போ கொரோனா வைரஸ் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இப்போதான் அனௌன்ஸ்மெண்ட் வருது இல்லை, ட்ரெயின்ஸை பிரைவேட்டைஸ் பண்றேன்ட்டு முதலே சொல்லிட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷனும் பிரைவேட்டைஸ் பண்ண போறாங்களா, ட்ரெயின் பிரைவேட்டைஸ்ட், ஸ்டேஷன் பிரைவேட்டைஸ்ட், ஏர்போர்ட் பிரைவேட்டைஸ்ட், உங்களுக்கு போர்ட் பிரைவேட்டைஸ்ட், பயங்கரமா வந்து எதுக்காக ஜியோ கிட்ட குமிதுன்னா, ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா வந்து சாதிச்சு காமிச்சிட்டாரு அம்பானி பொறுத்த வரைக்கும். அப்புறம் அடானிக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கணும், அப்புறம் மீதி இருக்கிற கார்பரேட் இருக்காங்க பாருங்க, குஜராத்தி, குஜராத்ல யார் யார் கார்பரேட் இவங்களை தூக்கி விட்டாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கணும். இதோட ஒரு மோசமான நிலை நம்ம நாட்டுக்கு வந்தது இல்லை, வரவும் போறது இல்லை. இவங்க கம்ப்ளீட்டா இதோட முடிச்சுடுவாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே மோசம் பண்றதுக்கே இல்லை. சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு கம்ப்ளீட்டா குட்டிச்சோர் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேல வாழ முடியாது, சிக்கல் அங்கதான் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு கொந்தளிப்பு இந்த இஷ்யூல நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேடைசேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு, பட் இருந்தாலும் சில நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா அரசாங்கம் கையில வச்சிருந்தாங்க, சில விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா இந்த ஒரு 10 வருஷத்துல வந்து இவ்வளவு மாற்றங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது வந்து லாங் டைம் கோலா வந்து எந்த அரசு வந்தாலுமே இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், இது ஜவஹர்லால் நேரு அந்த டைம்ல வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும் போதே பனியா கும்பல் எல்லாம் போய் அப்போயே நேரு கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீ டாக்ஸ் பேயர் மணியில எல்லாமே ரெடி பண்ணி வை, ஒரு நாள் நாங்க எடுத்துக்குவோன்ட்டு. திஸ் இஸ் ஹிஸ்டரி, வரலாறே அதுதான் இருக்கு. நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் பிராமினும் பனியா இவங்க ஆதிக்கம் அப்படி இருந்து இருக்குதான் தீரணும். அந்த பிராமின் பனியா ஜுண்டான்னு சொல்லுவேன், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு பண்ற அட்டூழியம் இருக்குல்ல, அது வந்து காலகாலமா நடந்துட்டே இருக்கு அப்படியே. அதான் அந்த பிராமின் பனியா ஜுண்டா வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு அவங்க ஆதிக்கத்தை வந்து மக்கள் மேல, இந்த மக்கள் மேல மட்டும் இல்ல, மக்கள் மேல ஆதிக்கத்தை செலுத்தினா தான் ரிசோர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிசோர்ஸ் கண்ட்ரோலுக்காக மக்கள் எப்பவுமே அடிமையாய் வைக்கணும், அந்த ப்ராஜெக்ட் இப்போதான் பயங்கர உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கு. அந்த உச்சக்கட்ட ப்ராஜெக்ட் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்லாட்டி நினைச்சு பாருங்க, கோலுக்கும் கருணாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நம்ம டாக்ஸ் பேயர் மணி எடுத்து 50,000 கோடி
கோல் பிளாக் ஆக்ஷன் பண்றோம்னு சொல்லிட்டு கோலுக்கு கொடுத்துருக்காங்க 50,000 கோடி. அது ஏதோ கோல் வந்து வீடு தேடி போடுமா? மைக்ரண்ட் லேபர் இவ்வளவு அவஸ்தப்பட்டாங்க, 5,000 கோடி அதுக்கு கொடுக்கல, 50,000 கோடி என்ன கோலுக்கு? ரொம்ப ஒரு வி ஆர் லிவிங் இன் வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ், வி ஆர் லிவிங் இன் வெரி வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ், அதுல மாற்றமே இல்லை. இப்போ இந்த இந்த ஆக்ட பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு முன்னாடி இருந்தே இது வந்து தளர்த்துறதுக்கான வேலைகள் வந்து நிறைய நடந்துச்சு. முதல்ல பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு நிறுவனம் வருது அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய யாரு வேணா அதுக்கு போயிட்டு கேள்வி கேட்க முடியும். அதுக்கப்புறம் அது ஒரு மாவட்டமா சுருங்கிச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு கிராமமா சுருங்கிருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இது ஒரு தப்பு, இது வந்து இதுல சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஜனநாயக குரலை வந்து நெரிக்கிறதுக்கு என்னென்ன ஒரு வழியா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்ப என்னன்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த கிராமத்துக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் பார்க்க முடியாது. இப்படி குறுகுல வந்து குறுக்கு கர்நாடகால அங்க வந்து அங்க காடு அழிக்கப்படுதுன்னா டெல்டா மாவட்டத்துல இருக்க விவசாயி தான் சத்தம் போடணும். ஏன்னா அங்க இருக்கிற காடு அழிஞ்சதுன்னா காவிரியில் தண்ணி வராது, காவிரியில் தண்ணி வரலன்னா இவங்க டெல்டா மாவட்டத்துல பயிர் பண்ண முடியாது. ஸோ இந்த ரிப்பல் எஃபெக்ட் கனெக்ஷன் இருக்கு பாருங்க, எக்கலாஜி பயங்கர ரிப்பல் எஃபெக்ட் தான். கடல்ல ஒண்ணு நடந்தா மழை பெய்யாது, மழை பெய்யலன்னா யாருக்கு பாதிப்பு? ஸோ கடல் பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, உள்ள டெல்டா மாவட்டம் பத்தி பேசுறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. நான் சேலத்துல இருக்கலாம், ஆனா நான் அதனாலையும் பாதிக்கப்படுவேன், கடல்ல நடக்கனாலையும் பாதிக்கப்படுவேன். ஸோ இந்த ப்ரிமைஸ் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஒரு லிமிட் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த கிராமத்தில் இவங்க இவங்க தான் பண்ணோன்ட்டு மோசமான செயல்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு ரேப் கேஸ் நடந்தது பீகாரில், பீகாரில் ஒரு ரேப் கேஸ் நடந்தது. அந்த பொண்ணு வந்து கேங் ரேப் பண்ணாங்க, கேங் ரேப் பண்ண பொண்ணு வந்து அப்பீல் பண்ணியிருக்கு. அப்போது சில தோழர்கள் வந்து போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க, இந்த மாதிரி பெண்களுக்காக ஒரு என்ஜிஓ நடத்துகிறவங்க ரெண்டு பேர் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெல்ப் பண்ணவங்களை அந்த பொண்ணு வந்து ஜட்ஜ் ஹியரிங்ல கேட்டிருக்கு, அவங்க ஹெல்ப் பண்ணவங்க கொஞ்சம் கூட நிக்கிட்டு எனக்கு பயமா இருக்கு, பகட்டமா இருக்குன்ட்டு மூணு பேரும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. ஒரு ரேப் கேஸ்க்கு இன்னைக்கு உள்ள தூக்கி வைக்க முடிஞ்சப்போ சுற்றுச்சூழல் பாதிப்பெல்லாம் எவ்வளவு குரல் கொடுத்தா வச்சுக்கோங்க, உடனே ஆன்டி நேஷனல் நீ கிரிமினல் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இப்போ ஒரு விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே ஆய்வு பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டதான் வந்து அதை வந்து இது பண்றாங்க இல்லையா? சோ அந்த எக்ஸ்பர்ட்டே வந்து இந்த விஷயத்தை வந்து கரெக்ட்டா பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி வந்து நடந்த கேஸ் எல்லாம் எப்படி? நான் சொல்றேன் சி, ஏஏ வந்து ஒரு பேஸ்லைன் ஸ்டடி, அது அந்த ஏஏ ஸ்டடி தான் ஃபைனல் ஸ்டடி எல்லாம் இல்ல. இப்ப மக்கள் அந்த மக்கள் அதை படிச்சுட்டு இன்ஃபேக்ட் ஒரு ஆய்வு பண்றவன் தப்பா ஆய்வு பண்ணா இன்னும் நல்லது நம்மளுக்கு. நாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம், டேய் தப்பா ஆய்வு பண்றான்ட்டு, ஏன்னா அப்பதான் அதை காமிச்சு கம்ப்ளீட்டா முடக்க முடியும் அந்த ப்ராஜெக்டை. இவங்க பொய் பேச பேச இவங்க மாட்டிக்குவாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். உண்மை பேசினாச்சு ஒழுங்கா வந்துடும் ப்ராஜெக்ட், 1008 இடத்துல போய் பேசிதான் மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஏன் இந்த நீரின்ட்டு ஒரு அமைப்பு தான் இந்த என்விரான்மெண்ட் டிராஃப்டே பண்ணியிருக்கு, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் டிராஃப்ட் 2020 இந்த புது டிராஃப்ட்டுக்கு நீரி அமைப்பு தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த அமைப்பு மேலே அவ்வளோ குளறுபடி இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றப்போ இந்த இப்போ இப்போ இந்த ஆக்ட் வந்து திருத்தம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, ஸோ இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அண்ட் இதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம ஒரு குரல் கொடுத்தாவோ எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்? இப்போ அரசாங்கத்துடைய கையாளுமை வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு போராட்டம் நடக்குதுன்னா தொடர்ச்சியா நம்ம பார்க்கும் போது அந்த போராட்டத்துடைய ஒரு விஷயமா வந்து கைதா இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு வன்முறையா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த போராட்டங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த திருத்தம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 8 வயசு பொண்ணெல்லாம் இமெயில் அனுப்பிச்சாங்க, 8 வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு, இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க பிரகாஷ் ஜவ்டேகருக்கு, ஐயா இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்றீங்க, கொஞ்சம் திருந்துக்கோ, புத்தி கொஞ்சம் கொடுத்துருக்கு, புத்திமதி கொடுத்துருக்காரு அம்மா. சின்ன குழந்தைங்க, அந்த சின்ன பொண்ணு கூட இன்னொரு சின்ன குழந்தைங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க, ஒரு 1000 மைல் போயிருக்கோம். அதுக்கு யூஏபி ஆக்ட் போட்டாரு, டெரரிஸ்ட் தீவிரவாதின்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க டெல்லி போலீஸ் வச்சு. இதெல்லாம் கொடுமையா இருக்கு. இப்ப என்னன்னா, மக்கள் வந்து தொடர்ந்து இமெயில் அனுப்புங்க இமெயில் அனுப்புங்கன்ட்டு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இமெயில் அனுப்பவே அனுப்பாதீங்க, ஏன்னா இந்த இவங்க கிறுக்குங்க, அவனுக்கு எல்லாம் இமெயில் அமைச்சா அவனுக்கு என்ன புரியவா போகுது? அவனுக்கு ஒரே பாஷை தான் புரியுது, கார்பரேட் லாங்குவேஜ் புரியுது இவனுக்கு. என்ன இது பெரிய வெற்றி என்னன்னா, இதுல இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க எல்லாம் இப்ப இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க, இது பேசிட்டு இருக்கோம் பாருங்க, நிறைய வீடியோஸ் ஓடிட்டு இருக்கு. இப்போ 1000 பேர் என்ன திட்டுறான் இளைஞர், ஆனா இஐக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்கிறான், அதுதான் வெற்றி. நீங்க பேசுங்க, சாத்தாங்குளம் விஷயத்துல என்ன இமெயில் அமைச்சோம், நம்ம மக்கள் மத்தி நம்மக்குள்ள பேசிக்கிட்டோம், அத பார்ப்பா ஜெயராஜ் பெனிக்ஸோட மர்டர் எவ்வளவு கொடுமையான மர்டர்ன்னு நம்ம நமக்குள்ள பேசிக்கிட்டோம். அரசாங்கம் ஆடிடுச்சு இல்ல, ஆக்ஷன் எடுத்தாங்க இல்ல, ஒண்ணுமே இல்லாத சிஎம் சொன்னாரு, ஒண்ணுமே இல்ல ஹார்ட் நோயில செத்து போயிட்டாங்க, ஒருத்த மூச்சு தண்டரில் செத்து போயிட்டான், அடுத்த நாளே சொல்றாரு ஐ வராம.
சிஎம் சொன்னதே மாத்தி சிபிசிஐடியில கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் ஃபுல்லா எடுத்து இப்ப சிபிஐ வந்திருக்கு புதுசா. அது என்ன நடக்க போது தெரியல, ஆனா எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மகேந்திரன் அவங்க டெத் கேஸ் வந்தது, அவங்களும் வந்துட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, நமக்குள்ள நம்ம பேசிக்கிட்டாவே போதுங்க. இது எவ்வளவு வைரலா நம்ம நமக்குள்ள பேசிட்டு இருக்கோமோ. இஏஏஇஏஏ 2020 இப்ப நீங்க ஆரம்பித்து சொன்னீங்க சுற்றுச்சூழல்வாதி தான் புரியுதுன்ட்டு. ஏன் இப்ப அந்த ஏபிவிபியில ஒருத்த ஆளு மூத்த விட்டான் பாருங்க, நேஷனல் பிரசிடென்ட் சுப்பையா, டாக்டர் சுப்பா, ஒரு அம்மா வீட்டுக்கு முன்னாடி. இது நம்ம 10 நாள் 15 நாளா பேசிட்டு இருக்கோம் இந்த விஷயத்த, சடனா வெடுத்துருச்சு. அந்த விஷயம் எவ்வளவு அந்த 10 நாள் ஆச்சு இல்ல பேசுறதுக்கு. இப்போ இந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமா நம்ம அழிக்கிறப்போ கடைசியில பாதிக்கப்படுறது மனிதன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மனிதர்கள் அப்படின்னு வர்றப்போ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா தான் அரசியல்வாதிகளாகவும் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த பிராமணிய பனியா கும்பலா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களும் ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவை பொறுத்த மட்டும். அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு இது தெரியாதா, ஏன் இதை பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நல்லா ஒரு திமிர் தான், திமிர் தான், நாங்கள் பாதிக்கப்பட மாட்டோம், லாஸ்ட்ல படுவோம்ட்டு அப்படி ஒரு திமிர் இருக்கு. பணத்துல இது வேணா வாங்கிக்கலாம், பணத்துல தண்ணி வாங்கிக்கலாம், நியூக்ளியர் பவர் பிளான் போட்டு பவர் எடுத்துக்கலாம், கதி முடிஞ்சுட்டா என்ன போகுது, எல்லாம் திமுரு பேசுறது தான். இல்லட்டே ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன், சென்னையில உட்காந்துருக்கீங்க, இந்த தடவை அந்த சென்னையில ஃப்ளட் வரும்போது தமிழ்நாட்டிலே ஃப்ளட் வந்துச்சு, கடலூர்ல வந்துச்சு, அந்த டைம்ல ஏகப்பட்ட ஏரியாஸ்ல தண்ணி ரிலீஸ் ஆகி பயங்கர ஃப்ளட் இருந்தது. ஆனா சென்னை எவ்வளவு பாதிக்கப்பட்டது, சரி 2019ல சென்னை எவ்வளவு பாதிக்கப்பட்டது தண்ணி இல்லாம தவிச்சிட்டு. 2015 ஃப்ளட்டுக்கும் 2019ஓட ட்ரவுட்டுக்கும் யூ திங்க் சோ சென்னையோட மக்கள் கூட கொஞ்சம் ஏதோ அது புரிதல்ல அது மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிட்டு இருக்காங்க. அதாவது மேல் இடத்துல பாருங்க, கீழே நம்ம பார்க்கல, மேல பாப்பானா அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், அவனுக்கு நம்மளோட 10 மடங்கு திமிர் இருக்கு. இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்போ காடுகளா இருக்கட்டும் மலைகளா இருக்கட்டும் ஆக்கிரமிப்பு அப்படிங்கறது வந்து அதிகமாயிட்டே போகுது, அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இது மூலமா வந்து நம்ம இப்போ கரண்டா என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாடு ஒரு கிளாசிக் கேஸ். உங்களுக்கு கஜா சைக்ளோன்ல இருந்து கடல்ல தண்ணி உள்ள வர்றதுல இருந்து உங்களுக்கு ஒக்கி புயல்ல இருந்து ஃப்ளட்ல இருந்து வறட்சியில் இருந்து ஒரு ஒரு வருடமும் ஒன்னொன்னு ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருக்கும். இந்த கொரோனா வைரஸ் கூட ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்புன்னு ஒரு அமைப்பு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேரு. 2017ல பிபிசியோட ஒரு ஆர்டிக்கல் படிங்க, பிபிசி பர்மா ஃப்ராஸ்ட் மட்டும் போடுங்க, அது கொஞ்சம் எடுத்து பாருங்க, கூகுள் பண்ணீங்கன்னா வந்துடும், பர்மா ஃப்ராஸ்ட் பிபிசி மட்டும் போடுங்க. என்ன சொன்னாங்க, 2017 ஐஸ் மெல்ட் ஆவாங்க நார்த் அண்ட் சவுத் போல்ஸ்ல, ஐஸ் மெல்ட் ஆக பல விதமான வைரஸ் வந்து வெளியே வந்து தாக்கிட்டு இருக்கு உலகத்தை. ஸோ உங்களுக்கு சுற்றுச்சூழல பாதிக்கிறனால எந்த மாதிரி ஒரு தாக்கல் வருதோ, தாக்குதல் வருதோ, அது யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. வரலாம், சிவியர் ட்ரவுட் கூட இருக்கலாம். பருவமழை வந்து ரெகுலரா பெய்யணும், அந்த முன் மாதிரி 3 தாட்டி பெஞ்சு நம்ம நிலத்துல இருந்தெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி வந்தா தான் நாடு நல்லா இருக்க முடியும்.